Hi viewers, welcome back to Coffee Time channel. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் பல இன்ஃபோடெயின்மெண்ட் நேரங்கள் பார்த்துருப்போம், பல விதமான வெற்றிச்சுவடுகள் சீரீஸ் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லூப் டெக் அன்பாக்சிங் பார்த்துருந்தோம் ரீசெண்டாக. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ், ஒரு வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேசிங் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னைக்கு நம்ம வீடியோ எடிட்டிங்காக வேண்டி பர்ச்சேஸ் பண்ணின காம்பனண்ட்ஸோட அன்பாக்சிங். நார்மலாக ஒரு வீடியோ எடிட்டிங் ஒர்க்குன்னு சொல்லி வச்சுன்னா, ஒரு 16 to 32 GB இந்த ரேம் இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு நார்மல் வீடியோ எடிட்டிங்கெல்லாம் 64 GB ரேம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து 3600 MHz. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எப்படி இந்த ரேம் சூஸ் பண்ணுறதுன்னா, இப்போது 4 RAM சேம் மெமரியில் இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ 4 இதர் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்குது, 16 GB DDR4 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா 8 GB போட்டுக்கலாம், இல்லை 4 GB அப்படி போட்டாச்சுன்னா ஒரு பெட்டர் எஃபிஷியன்சி கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் 2 8 GB 2 16 அப்படி போடுறத விட இது போட்டால் பெட்டர் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். இது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற போர்டு வந்து ஜிகாபிட் ஆரோஸ் ப்ரோ வைஃபை போர்டு. அதில் பார்த்தீங்கன்னா 3200 வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணும், 3200 MHz வரைக்கும். ஆனால் அப் டு 4600 MHz வரைக்கும் ஓவர் கிளாக்கிங் பண்ணிக்கலாம். ஓவர் கிளாக்கிங் ரொம்ப பண்ணுறதும் சேஃப் கிடையாது, பட் டு சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 3200க்கு அப்புறம் இது Level 1 ஓவர் கிளாக்கிங்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட எஃபிஷியன்சி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹெவி கேமிங்ஸ் நீங்கள் ரன் பண்ணுற நேரமும் இந்த ஓவர் கிளாக்கிங் பண்ணுற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டர் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். நல்ல நீட்டான ஒரு பேக்கிங்கில் இருக்குது, சீல்டு பேக்கிங் மாதிரி. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் வெங்கன்ஸ் எல்பிஎக்ஸ் கிராஸ் ஏர் ஓடுது, 16 GB ரேம், DDR4 டைப், 3600 MHz. ஸோ இது அருமையாக இருக்க ஒரு ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க அலுமினியமில். ஆக்சுவலி இதில் 4 கலர்ஸ் வருதுன்னு நினைக்கிறாங்க, லைக் ப்ளூ, ரெட், ஒயிட் அண்ட் பிளாக். நான் இதை பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் RGB மாடலும் இருக்குது, பட் நான் அந்த இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கனால தாட் ஆஃப் லிமிட்டிங் த பட்ஜெட். ஸோ இந்த ஹீட் சிங் கொடுத்துருக்கறனால இந்த உள்ளாடி இருக்கிற ரேம் போர்டுக்கு வந்து கொஞ்சம் கூட அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த பிசிபி, இந்த கொடுத்துருக்க இந்த பிசிபி போர்டு வந்து 7 layers சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் பி மோர் சேஃப்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட வெப்சைட்டில் அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடியா இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த முறை இன்னொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் காஃபி டைம் டீம்.